ஸ்ரீரங்கத்தில் ஒரு அருமையான காலை பொழுது. வெல்கம் பேக் டு அவர் சேனல் பனானா லீஃப் அன்லிமிட்டெட். இப்போ ஸ்ரீரங்கத்தில் இன்றைக்கி வந்து மூணாவது நாள், நாங்கள் தங்கியிருக்கிற மூணாவது நாள் காலையில் டிஃபன் சாப்பிட்லாம் அப்படின்ட்டு ஓப்புலா டிஃபன் சென்டருக்கு வந்திருக்கோம். நிறைய யூடியூப் சேனல்ஸில் ஆல்ரெடி வீடியோஸ் வந்திருக்கு, ரொம்ப ப்ராப்ளம் ஆகிட்டு வராங்க இவங்க. ஒரு சின்ன கடை, ஒரு கணவன் மனைவி வந்து பேசிக் சவுத் இண்டியன் டிஃபன் ப்ரொவைட் பண்ணுறாங்க, இட்லி பூரி பொங்கல் இந்த மாதிரி. ஸோ அது வந்து ஒரு வயிற்றுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாத வகையில் ஒரு வீட்டு முறை எப்படி தயார் செஞ்சு கொடுக்குறாங்க. ஸ்ரீரங்கம் ராஜகோபுரத்துக்கு பக்கத்துலேயே இருக்குது. இவங்க லொக்கேஷன் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், போய் பாருங்கள். இப்போ எங்கூட ஜாயின் பண்ணுங்கள் இந்த ஓப்புலா டிஃபன் சென்டரில். அவங்களோட டிஃபன் வெரைட்டிஸ் எல்லாம் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். என் பேர் வெங்கடேஷ். ஆக்சுவலி நான் மார்க்கெட்டிங்கில் இருந்தேன், ஒரு 1 இயராக அங்கே கடை வச்சுருக்கேன். இந்த ஏரியா மக்களுக்கு இது எல்லாமே பிடிச்சிருக்கேன். நாங்கள் வீட்டு முறை பண்ணுறோம், வீட்டில் நாங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடுவோமோ அதே மாதிரி தான் பண்ணுறது. அதை பண்ணுறதுனால அந்த எல்லாம் பிடிச்சிருக்கு, அது நல்லா மூவ்மெண்ட் ஆகிட்டுருக்கு. ரெகுலராக சிம்பிள் ஐட்டம் தான், அதிகமான ஐட்டம் கிடையாது. இட்லி தோசை பூரி சப்பாத்தி அந்த ஐட்டம் தான். பொங்கல் நார்மலாக இருக்குது, வேறு டிஃப்ரெண்ட்டான ஐட்டம் இது உங்களுக்கு. இது மட்டும்தான் நல்லா மார்னிங் ஈவினிங் மட்டும்தான் போகணும். மார்னிங் வந்து 7:30 to 10:30, ஈவினிங் 6 to 9, அதான் எங்களுடைய டைமிங். அதோட தோசை ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கா? தோசை ஐட்டம் பொடி தோசை, மசால் தோசை, ஆனியன் ஊத்தப்பம், ஜீரோ, அது நாலுமே. சண்டே நைட்டு மட்டும் கிடையாது, மற்ற 7 நாளும் காலையில் ஈவினிங் உண்டு. சண்டே மட்டும் ஈவினிங் கிடையாது. இட்லி தோசை பூரி சப்பாத்தி தட்டி தரதெல்லாம் இங்கே சைடிஷ் எல்லாமே வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் ரிவ்யூ ஃப்ரம் கீதா. சவுடு சவுடு போட்டு காலங்காத்தில் எந்த முகல ஒரு மாதிரி தான் இருக்கும். என்னன்னா இந்த ஸ்ரீரங்க ராஜகோபுரம் பக்கத்தில் இருக்கா, ஸோ நம்ம நிறைய கூட்டம் வர்றதுக்கு முன்னாடி வந்துடணும் அப்படின்ட்டு. ஆயிடுச்சு, நான் சரியான கூட்டம் வந்துடும் சொன்னாங்க, நான் சீக்கிரமே வந்துட்டோம். நம்ம பேச்சு கொடுக்கறதே பயந்தாங்க, கூட்டம் வந்து வேறு பயந்தாங்க. இனிப்பெல்லாம் ரொம்ப அளவாக போட்டிருக்காங்க, நல்லா சாஃப்டாக இருக்குது. இடியாப்போ பால் நல்லா திக்காகவே இருக்குது, நல்லா திக்காக இருக்குது. ஓகே, இப்போ ஓப்புலா டிஃபன் சென்டரில் அவங்க இட்லி இப்போ தான் வெந்துட்டுருக்கு, நம்ம சீக்கிரமாக வந்துட்டோம். பூரி ரெடியாக இருந்தது, வாங்கிட்டோம். அப்படி ஃபெதர் ஃபெதர் மாதிரி இருக்குது பூரி. ஓகே, அதுக்கு வந்து மசால் கொடுத்துருக்காங்க, உருளைக்கிழங்கு மசாலா, நல்லா கெட்டியாக இருக்குது, சூப்பருங்க. ஓகே, டேஸ்ட் பண்ணிடுவோமா? அருமை. கீதா பாருங்கள், இட்லி வடை ரெடி. இடியாப்பா முடிச்சுட்டு அடுத்து ஒரு இட்லி ஒரு வடை வாங்கிட்டு. சாம்பார் ஊற்றினாங்க? இல்லை, சாம்பார் இல்லை, தக்காளி சட்னி. தக்காளி சட்னியா? ஓகே ஓகே. நம்ம ரங்கப்பிரசாத் வந்து இங்கே நான் நிறைய டைம் சாப்பிட்ருக்கேன், நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு இருக்காரு. நான் அடுத்த வீடியோ ஒன்று ஒரு இடத்துல எடுக்க போகிறோம், அங்கே வந்து சாப்பிட்றேன்னு சொல்லியிருக்காரு. ரங்கப்பிரசாத் தான் நீ கஸ்டமர் ரிவ்யூ கொடுக்க போகிறது, ரெகுலர் கஸ்டமர் ரிவ்யூ. ஸோ தேங்காய் சட்னியை தொட்டு மசாலோடு சாப்பிடுவோம். பூரி நல்ல பெரிய சைஸு, ஆனால் நல்லா அப்படி அவ்வளோ சாஃப்டாக இருக்குது பூரி. மசால் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு
சவுத் இண்டியன் ரெஸ்டாரண்ட்டில் போய் நீங்கள் சாப்பிட்டா எந்த அளவுக்கு கெட்டியாக கொடுப்போம் அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. நல்லா குவாலிட்டியாக இருக்குது, அட்டகாசமாக இருக்கும் மசால். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு நின்றுட்டு சாப்பிட்ற ஒரு இடம் தான். ஒரு ரெண்டு பிளாஸ்டிக் ஸ்டூல் போட்டிருக்காங்க. சரி, நீங்கள் வாங்கினீங்கன்னா அப்படியே இங்கே இந்த பேமெண்ட்டில் அப்படியே நின்றுட்டு சாப்பிட்றலாம். நிறைய பார்சல் வாங்கிட்டு போயிட்டுருக்காங்க. பார்சலுக்கு தான் இப்போ நின்று சாப்பிட்ட கஸ்டமர்ஸ்னால் நாங்கள் மட்டும் தான், பார்சல் தான் எக்கச்சக்கமாக போயிட்டுருக்கு. ரங்கம் சார், இங்கே வேறு என்ன நல்லா இருக்கும்? இங்கே வந்து பூரி மசால், மசால் தோசை, இடியாப்பட்டு பால் சூப்பராக இருக்கும். அதை விட்டால் வந்து இடியாப்பத்தை வந்து நிறையா பேர் வந்து இந்த காய சட்னி சாம்பார், ஓ அது வந்து இடியாப்பம் வடையை வாங்கிட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்க, சாம்பாரை குறைச்சி சாப்பிட்டா அது ஒரு வேறு டேஸ்ட்டாக இருக்கும். வேறு இந்த பாதயாத்திரை குரூப்பு, இந்த டூர் போகிற குரூப்லாம் என்ன பண்ணுவாங்க, இங்கே வந்து வண்டியை போட்டு பாசல் வண்டி போடுவோம். இந்த சபைமலை போகிற குரூப்பு, அப்புறம் அந்த மேல்மூலத்தூர் போகிற குரூப்பு, சரி சரி, எல்லாத்தோடய பிரசித்தி பெற்ற ஹோட்டல். ஓகே ஓகே ஓகே. அவர் பொடி தோசை நல்லா இருக்கும் சொன்னீங்க. அந்த சைடு இந்த அதாவது மாயை வாசல் சைடு, தை வாசல் சைடுலாம் வந்தா இங்க சம கும்பலா இருக்கும். ஓ சரி, பாசல் வாட்டு போ. ஆமா ஆமா ஆமா. ஓப்புலானா என்ன அர்த்தம்? நான் அவர்கிட்ட கேட்கணும்னு நினைச்சேன். ஒப்புளிய பண்ணு, ஒப்புளிய பண்ணு, ஒப்புளிய பண்ணு. அவர்கிட்ட கேட்போம். இந்த ஓப்புலானா என்ன மீனிங் சார்? ஓப்புலாங்கிறது எங்களுடைய ஃபேமிலி நேம் சார், வீட்டு பேர் சேர்த்துல அதுலேயே அப்படியே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அந்த ஒப்பிலி அப்பன் அதுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை? இல்லை, அது சார் எங்களுடைய ஃபேமிலி நேம் வந்து ஓப்புலா. ஓ ரைட் ரைட். அதனால வீட்டு பேர்னால அதையே வச்சிருக்கோம். சௌராஷ்டிரா, சௌராஷ்டிரா. ஓகே. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா பொடி ரோஸ்ட் ஒன்று வாங்கியிருக்கேன். பொடி ரோஸ்ட்டில் சாம்பார் ஊற்றி தேங்காய் சட்னி கார சட்னி ஒரு கொடுத்துருக்காங்க. பாருங்கள் உள்ளே எப்படி இருக்குது பாருங்கள். அப்படியே நிறைய பொடியெல்லாம் போட்டு எண்ணெயெல்லாம் போட்டு நல்லா முறு முறு முறுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இருக்கிற சத்தம் உங்களுக்கு கேட்குதுன்னு நினைக்கிறேன், நல்ல முறுமுறுன்னு இருக்குது. அப்படி நம்ம வீடியோ எடுக்க எடுக்க அப்படி கூட்டம் அதிகமாகிட்டே போகுது. அப்படி கேமரா திருப்பி காமி கஸ்டமர் கூட்டம். ஸோ இதுக்காக தான் நாங்கள் சீக்கிரமாக வந்தோம். நல்ல மொறு 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 கிரன்ச்சி பொடி தோசை உள்ள அந்த பொடி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அந்த கிரன்ச்சி எஃபெக்ட் சூப்பராக இருக்குது. நல்ல சட்னி சாப்பிட்றோட குழப்பம் அடிச்சா அதை விட ஆனந்தம் வேறு எதுவும் கிடையாது. கீதா ரியலி மிஸ்ஸிங் பொடி தோசை சூப்பராக இருக்கும். உங்களுக்கு கோயம்புத்தூர்ல யாராவது பார்த்துட்டு இந்த மாதிரி கை கடக்கமான வேலையில சிம்பிளான டிஃபன் கடைகள் நிறைய தொடங்குங்க. அமோக ஆதரவு இருக்கும் டெஃபினெட்லி. நிறைய கூட்டம் வருது. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டே பேர் தான் வந்து மேனேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. சட்னிலாம் பார்த்தீங்கன்னா ஓரளவு கெட்டியாகவே இருக்கு. சாம்பார் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. ரங்கப்பிரசாதோட ரெக்கமெண்டேஷன் அது பொடி தோசை, அப்புறம் இந்த கார சட்னி அவர் சொன்னார். இந்த கார சட்னிங்கனே ரெகுலர் கஸ்டமர் வராங்க அப்படின்னாரு. கார சட்னி, ஆமாம், கார சட்னி வித் இடியாப்பம், அதுக்கு தண்ணி சூப்பரே இருக்கு. கார சட்னி வாங்கிட்டோம். இடியாப்பம் கார சட்னி காம்பினேஷன் சாப்பிட சொல்கிறார். இடியாப்பம் காம்பினேஷன் சாப்பிட்டா நல்லா செவையாக இருக்கும். அதுவும் பெரும்பாலும் இங்கே தங்க ஆந்திராவுக்குப்பெல்லாம் இங்கே தேடி இங்கே வந்துருவாங்க. கார் பார்க்கிங்லாம் கொஞ்சம் கஷ்டம்தான். நானே கொஞ்சம் தள்ளி நிப்பாடிடுவோம். ஏன்னா பக்கத்தில் ஞாபகத்தில் வச்சுருந்தா பக்கத்தில் ராஜகோபுரம், அப்படி எட்டி பிடிக்கிற தூரத்தில் ராஜகோபுரம். நாங்கள் லக்கு, எங்களுக்கு கொஞ்சம் இடம் கிடச்சது அங்கே. சாப்பிட தொடங்குறதுக்கு முன்னாடி பார்த்து கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. நான் சும்மா சாம்பிளுக்கு வாங்கியிருக்கேன். பொங்கல் ரொம்ப கம்மியாக கொடுங்க, ஏன்னா
நிறைய ஐட்டம் நம்ம சாப்பிட முடியாது இல்லையா, ஸோ சாம்பிளுக்காக வாங்கியிருக்கேன். பொங்கல் அப்படி கையில் எடுக்கிறப்ப தெரியல எவ்வளோ நல்லா இருக்கும்னு, அப்படி நல்லா சூப்பராக இருக்குது. பொங்கல் பொங்கல் மாதிரி இருக்குது. பொங்கல் அல்லு உண்மையிலே அப்படி ஒரு கோயில் பிரசாதம் மாதிரி இருக்குது, பிரமாதமாக இருக்குது. பொங்கல் சான்ஸே இல்லை. நம்ம ரங்க பிரசாதத்துக்கு நல்லா பசியை தூண்டி விட்டோம், அடுத்த வீடியோவில் சாப்பிட்றேன்னு சொல்லியிருக்காரு. இங்கே பொங்கல் ஃபேமஸ்ஸு, இடியப்பம் ஃபேமஸ்ஸு, எல்லாமே கொஞ்சம் வேற மாதிரி. வடை டேஸ்ட் பண்ணிடலாம், வடை ஒரு சின்ன சைஸோட. இங்கே அந்த ப்ரைஸ் லிஸ்ட்டு நான் காமிச்சிருப்பேன், அதை பார்த்துக்கங்க. டிஸ்கிரிப்ஷனில் அப்டேட் பண்ணுறேன். ஹோம்லி வடை சட்னி சாம்பாரோட சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்க முடியாது, அந்த மாதிரி வடை. நான் ஹோம்லி வடை டீ கடை வடைன்னு ரெண்டாக பிரிச்சிருக்கேன். இந்த டீ கடை வடை வந்து நீங்கள் அப்படி பெயினாக சாப்பிட்றலாம், ஆனால் இந்த மாதிரி வடை பார்த்தீங்கன்னா சட்னி சாம்பாரோட சாப்பிட்றதுக்கு அபாரமாக இருக்கும். ரங்க பிரசாத் ஸ்ரீரங்கத்தில் ஏதாவது வீடு இருந்தால் சொல்லுங்கள், இங்கே செட்டில் ஆகலான்னு இருக்கேன் நான். தமிழ்நாட்டில் வந்து சைவ உணவு பிரியர்களின் சொர்க்கம் அப்படின்னா ஸ்ரீரங்கம் தான். உண்மையிலே ரொம்ப பிரமாதமா இருந்தது. நீங்க ஓபுலா டிஃபன் சென்டர்ல ஃபர்ஸ்ட் நான் சாப்பிட்ட பூரி மசால் வந்து உண்மையிலே மனசை கொள்ளையடிச்சிருச்சுன்னு சொல்லணும். அந்த மசால் பாத்தீங்கன்னா நல்ல கரெக்டான திக்னஸ், நல்ல சாப்பிட்றதுக்கு வந்து சூப்பர் ஜூஸியாக இருந்தது அப்படின்னு பூரி கூட சாப்பிட்றதுக்கு. இடியாப்பம் எப்படி இருந்தது கிட்ட? இடியாப்பம் ரொம்ப சாஃப்டாக இருந்தது, தேங்காய் பால் வந்து நல்லா திக்காக இருந்தது, நல்லா இருந்தது. அதே மாதிரி கடை அந்த பொடி தோசை கொடுத்தாங்க பாருங்கள், உண்மையிலே சூப்பர் டேஸ்ட்டு. பொடி தோசை நம்ம ரங்க பிரசாதோட ரெக்கமெண்டேஷன் சாப்பிட்டோம். நீங்கள் வந்து ஒரு 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 பெரிய ரெஸ்டாரண்ட்டில் போய் 80 ரூபா 90 ரூபா கொடுத்து சாப்பிட்டா கூட கிடைக்காத ஒரு திருப்தி இந்த மாதிரி சின்ன மெஸ்ஸுகளில் கிடைக்குது. உண்மையிலே மறக்க முடியாத உண்மை. நீங்கள் வந்து நின்றுட்டு தான் சாப்பிட்ணும், உட்காந்து சாப்பிட்றது ரெஸ்டாரண்ட் போட்டிருக்காங்க. வயசானவங்க நம்ம வயசானவங்க யாராவது லேடிஸ்லாம் வந்து உட்காந்து சாப்பிட்டுக்கலாம். ரோஹன் மனோஜ்குமார் பாய் ரிஷி நல்ல தூக்கம், பார்சல் வாங்கிட்டு வந்துருங்க, செட்டில் ஆயிட்டாங்க. ஓகே பாய்.